ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரரான யுவராஜ் சிங் தற்போது ஒரு சிறப்பான ஃபார்ம்ல இருக்காரு. தன்னோட ஒரு அபாரமான சிக்ஸர் மூலமா அதை வெளிக்காட்டி இருக்காரு. அந்த ஷாட்டானது தற்போது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா வளம் வந்துட்டு இருக்கு. இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரரான யுவராஜ் சிங் கடந்த 2000 ஆண்டு முதலே இந்திய அணிக்காக கிரிக்கெட் விளையாடி வந்துட்டு இருக்காரு. கடந்த 2003 ஆம் ஆண்டு, 2007 மற்றும் 2011 ஆகிய 3 ஒருநாள் போட்டிகளுக்கான உலக கோப்பையில அவர் இந்திய அணிக்காக விளையாடி இருக்காரு. அதிலும் 2007 ஆம் ஆண்டு நடந்த T20 உலக கோப்பை மற்றும் 2011 ஆம் ஆண்டு நடந்த 50 ஓவர்களுக்கான உலக கோப்பை போட்டி ஆகிய இரண்டும் இந்திய அணி வெல்வதற்கு ஒரு முக்கியமான வீரரா அவர் இருந்தாரு. அது 2011 ஆம் ஆண்டு அந்த உலகக்கோப்பை போட்டியில பாத்தீங்க அப்படின்னா யுவராஜ் சிங் அனைத்து போட்டிகளிலுமே பேட்டிங் மற்றும் பவுலிங் ரெண்டுலையுமே சிறப்பாக செயல்பட்டு இந்திய அணி கோப்பையை வெல்றதற்கு ஒரு உறுதுணையா இருந்தாரு. அதன் மூலமா அந்த தொடருக்கான தொடர் நாயகன் விருதையும் அவர் வென்றாரு. ஆனா கடந்த 1.5 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா அப்படின்னா யுவராஜ் சிங் இந்திய அணிக்காக விளையாடவே இல்லை. கடந்த 2017 ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடந்த சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில தான் அவர் இந்திய அணிக்காக கடைசியா விளையாடினாரு. ஆனாலும் அவர் தொடர்ந்து ரஞ்சி டிராபி போன்ற உள்ளூர் போட்டிகள்ல விளையாடி வந்துட்டு தான் இருக்காரு. இந்தியாவோட மிகச்சிறந்த வீரரா அவர் திகழ்ந்த போது ஐபிஎல் போட்டிகள்ல அதிக விலைக்கு ஏலம் போன ஒரு வீரரா அவர் இருந்தாரு. மோசமான ஃபார்ம் காரணமா இப்ப பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அணியுமே அவரை ஏலத்துக்கு எடுக்க முன் வரல. அதே போல கடந்த 2018 ஆம் ஆண்டு நடந்த ஐபிஎல்லுக்கான ஏல போட்டியில பாத்தீங்க அப்படின்னா யுவராஜ் சிங் அடிப்படை விலையான 1 கோடிக்கு கூட எந்த ஒரு அணியுமே ஏலம் எடுத்துக்கல. அதனை தொடர்ந்து 2ஆம் கட்ட ஏலத்துல பாத்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணியானது யுவராஜ் சிங் ஏலத்துக்கு எடுத்தாங்க. இது குறித்து யுவராஜ் சிங் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணியானது 2018 ஆம் ஆண்டுல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சரியா இல்லாம திணறிட்டு வந்தாங்க. அதனால அந்த அணி ஓபனிங் பேட்ஸ்மேன் மற்றும் கேப்டனான ரோஹித் சர்மா ஒரு சில போட்டிகள்ல மிடில் ஆர்டர்ல இறங்கினாரு. அதை சரி செய்யறதுக்கு நான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ரொம்பவே உறுதுணையா இருப்பேன். இந்த சீசனுக்கான ஐபிஎல் போட்டியில பாத்தீங்க அப்படின்னா நான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக மிடில் ஆர்டர்ல இறங்கி அந்த அணியோட அழுத்தத்தை குறைப்பேன். இதன் மூலமா ரோஹித் சர்மா ஓபனிங்ல இறங்கி எப்போதும் போல சிரமம் இல்லாம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இது வரைக்கும் யுவராஜ் சிங் ஐபிஎல் போட்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா 5 அணிக்காக விளையாடி இருக்காரு. முதல்ல பார்த்தீங்கன்னா கிங்ஸ் இலவன் பஞ்சாப், அப்புறம் புனே, டெல்லி டேர் டெவில்ஸ், ஆர்சிபி, ஹைதராபாத் ஆகிய 5 அணிகளுக்காக அவர் ஐபிஎல்ல விளையாடி இருக்காரு. தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக தன்னோட 6வது அணியாக இணைஞ்சிருக்காரு யுவராஜ் சிங். யுவராஜ் சிங் இந்திய அணிக்காக விளையாடினாலும் தொடர்ந்து உள்ளூர் போட்டிகளில் ரஞ்சித் டிராபி போன்ற அனைத்து விதமான உள்ளூர் போட்டிகளையும் விளையாடி வந்துட்டு தான் இருக்காரு. தற்போது ஃப்ரெண்ட்லியா நடந்த ஒரு மேட்ச்ல ஏர் இந்தியா அணிக்காக விளையாடும் போது மாலத்தீவு அணிக்கு எதிராக போட்டியில பாத்தீங்க அப்படின்னா யுவராஜ் சிங் போத்தம் திரும்பி ஒரு அபாயமான ஷாட் அடிச்சு சிக்ஸர் விளாசி இருக்காரு. அந்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா வளம் வந்துட்டு இருக்கு. இது யுவராஜ் சிங் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அதே போல உள்ளூர் போட்டிகளில் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்கிற யுவராஜ் சிங் இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக கண்டிப்பா சிறப்பாக விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.